Hello students, the second day VBS ku neenga vandirkinga, unga activity book neenga nethu senja activity ella neenga senji anupirkinga, romba sandoshama irukku. இன்னைக்கும் இந்த நாளோட தலைப்பு, இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பவுலின் வைராக்கியமான சாட்சி. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் பவுலின் பகிரங்க சாட்சி. இன்று இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது பவுலின் வைராக்கியமான சாட்சி. இந்த நாளுக்குரிய லெசனுக்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரையும், அதோட தொடர்ச்சியாக 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து 15th சாப்டர்லேருந்து 18 சாப்டர் வரையும் நீங்கள் ரீட் பண்ணும். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, வெக்கேஷனில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பைபிள் எடுத்து 15, 16, 17, 18 இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்னிங் ஒரு பகுதி வாசிக்கலாம், மத்தியானம், ஈவினிங், தென் நைட். ஸோ நீங்கள் இப்படி கொஞ்சம் பகுதிகளாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த பகுதியை நீங்கள் வாசித்து இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்யணும். இது வந்து பவுலோட 2ஆம் பிரயாணமாக சென்ற பட்டணங்கள் இதெல்லாம் வரிசைப்படுத்தி இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லா பட்டணங்கள் பவுல் சென்ற அந்த 2ஆம் பிரயாணத்தோடைய பட்டணங்களோட பெயர் இருக்குது. நீங்கள் இந்த பகுதியை வாசித்த பிறகு ஒவ்வொரு பட்டணத்தோட பெயரையும் நீங்கள் எழுதணும். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட் ஜேர்னி வந்து அந்தியோகியாவில் எண்ட் ஆச்சு. அந்தியோகியாவிலேருந்து தான் செகண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, பவுலோட செகண்ட் ஜேர்னி. ஸோ அந்தியோகியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தெர்பை, லீஸ்திரா, த்ரோவா, பிலிப்பு, அம்பிபோலி, அப்பலோனியா, தெசலோனிக்கே, பெரோயா, அத்தேனே, கொரிந்து, எபேசு, செசரியா, அந்தியோகியா. அந்தியோகியாவில் ஆரம்பித்து மறுபடியும் அந்தியோகியாவில் முடியுது. ஸோ இந்த செகண்ட் ஜேர்னியும் நீங்கள் இந்த சாப்டர்ஸ், இந்த 15th சாப்டர்லேருந்து 18th சாப்டர் வரையும் நீங்கள் Acts chapter 15 to 18 அப்போஸ்தலர் 15லேருந்து 18 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்கிறப்ப உங்களுக்கு இந்த செகண்ட் ஜேர்னியோட பட்டணங்களோட பெயர்களை நீங்கள் அழகாக வரிசைப்படுத்தி எழுத முடியும். பவுலோட 2ஆம் பிரயாணம் வந்து ரொம்ப விசேஷமான பிரயாணமாக இருந்துச்சு. சில ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்கள்லாம் அவரோட இந்த செகண்ட் ஜேர்னியில் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, முக்கியமாக பார்த்தோன்னா பிலிப்பி நகரத்தில் நடந்த இன்சிடெண்ட். பிலிப்பி நகரத்தில் வந்து லீதியான்ற ஒரு ஸ்திரீ வந்து கடலோரத்தில் உட்கார்ந்து பவுலும் அங்கேருந்து அநேக ஜனங்களும் கூட்டமாக அங்கே பிலிப்பி பட்டணத்தில் இருக்க அந்த கடலோர பகுதியில் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பாங்க. அப்படி அமர்ந்திருந்த நேரத்தில் தான் இந்த லீதியாள் அப்படின்ற ஒரு பெண் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்க. இந்த லீதியால் யாருன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து மிகுந்த செல்வம் உடைய ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. இரத்தாம்பரம் என்ற விலையுயர்ந்த ஆடையை விற்கிற ஒரு பெண், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் லேடின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் லேடி வந்து அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையாக இருந்தாங்க. தேவனாகிய கர்த்தர் லீதியாளோட இருதயத்தை திறந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் அந்த லீதியாளோட இருதயத்தை திறந்தனால இயேசுவாமியோட சுவிசேஷத்தை கேட்பதற்கு லீதியாள் ஆவலாக அந்த கடலோரத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்களாம். இவங்க ஒரு புற சமயத்தை சார்ந்தவங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஆசையாக கேட்க வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, பவுலை தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய வீட்டிலேயே அவர்கள் தங்கி தேவனுடைய வார்த்தையை அந்த பட்டணத்தில் சொல்கிறதுக்காக அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு உதாரணமான ஒரு பெண்ணை வந்து இந்த செகண்ட் ஜேர்னியில் பால் மீட் பண்ணாங்க. அது குறித்து கூட உங்களுக்கு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் நீங்கள் வந்து பவுலோட 2ஆம் பிரயாணத்தை சென்ற பட்டணங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதிடுவீங்க. அடுத்த ஆக்டிவிட்டி கீழ்கண்ட முகநூலில் ஃபேஸ்புக் ரொம்ப பிடிக்கும்ல. சரி, அப்போ அந்த கீழ்கண்ட முகநூலில் ஃபேஸ்புக் உள்ள குறிப்பை கொண்டு சரியான விடையை எழுதுக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி இல்லை? அப்போ இதில் பாருங்கள், நம்ம அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரியே பாலோட ஜேர்னி கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் வந்து யூ மஸ்ட் ஷேர் யுவர் தாட்ஸ், நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இதில் நீங்கள் எழுத போகிறீங்க. பாலோட ஜேர்னி வந்து உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கா, உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டுறதா இருக்கா, உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை நீங்கள் உங்கள் வேர்ட்ஸில் நீங்கள் உங்களோட சொந்த உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை எழுதலாம். அடுத்து பாருங்கள், இந்த துணி வியாபாரி யார்? நான் சொன்னேன் லீதியாள். அவங்க எங்கே எந்த ஊரை சேர்ந்தவங்க? லீதியாள் பிலிப்பி பட்டணம், தியத்திரான்ற இடத்துல பிலிப்பி பட்டணத்தில் இவங்க வசித்து வந்தாங்க. கர்த்தர் வந்து அவங்க இருதயத்தை திறந்ததுனால இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்தது பாருங்க, கூடார தொழிலாளிகள். இந்த பவுலோட செகண்ட் ஜேர்னியில் வந்து பிலிப்பி பட்டணத்துக்கு அப்புறம் அத்தேனே பட்டணம்ன்ற இடத்துக்கு போனார். அடுத்து கொரிந்து பட்டணத்துக்கு போனார். இந்த அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், இப்படி ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் போகிறப்ப அநேக ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்தினார், அநேக விசுவாசிகளை உற்சாகப்படுத்தினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூடார தொழிலாளிகளாக இருந்த ஆக்கிலாள் பிரிஸ்கில்லாள். ஆக்கிலாள் வந்து ஒரு யூதன், அவங்க மனைவியின் பேர் தான் பிரிஸ்கில்லா. இவங்க ரெண்டு பேரும் டென்ட் மேக்கர்ஸ், கூடார தொழிலாளிகள், ஒரு அருமையான ஒரு கப்பிள். இவங்கள மீட் பண்ணார் பால். இது வந்து ஒரு ரொம்ப உற்சாகம் ஊட்டுறதா இருக்குது. எப்படின்னு பார்த்தா இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோட சேர்ந்து பவுலும் டென்ட் மேக்கராக இருந்தார். கூடார தொழில் வந்து அவரோட தொழிலும் கூடார தொழில். அப்போ பவுலும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் சேர்ந்து டென்ட் மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் ஆசையாக நீங்கள் வாசிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப உற்சாகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த கொரிந்து பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஆக்கிலாள் பிரிஸ்கில்லாள் இருந்தனால என்னாச்சு, நிறையா பேர் இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வீடு வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஹோம் மாதிரி இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஹவுஸ் ஃபார் பைபிள் ஸ்டடி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதை வாசிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், நற்சாட்சி பெற்றவர் ஒருத்தரை மீட் பண்ணார். ரொம்ப ரொம்ப டைனமிக் பர்சன் அவர். அவர் யார் தெரியுமா? தீமோத்தியு. தீமோத்தியு 1 தீமோத்தியு 2 தீமோத்தியு நம்ம பைபிளில் பார்க்குறோம்ல, அந்த தீமோத்தியு, அந்த வாலிபன் தான் பவுல் மீட் பண்ணார் இந்த செகண்ட் ஜேர்னியில். எங்கே தெரியுமா? லீஸ்திரான்ற பட்டணத்தில் மீட் பண்ணார். இந்த தீமோத்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட பெற்றோரோடைய பாரம்பரியம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட தாய் வந்து ஒரு யூத தாய், அவரோட தந்தை வந்து ஒரு கிரேக்க தந்தை. அப்படிப்பட்ட யூத தாய்க்கும் கிரேக்க தகப்பனுக்கும் பிறந்தவர் தான் அந்த தீமோத்தி. அவங்க தாயோட பேர் ஐனிக்கையால், பாட்டியோட பேர் லேவிசால். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நற்சாட்சி உள்ளவங்க. அம்மாவும் பாட்டியோட ஜெபத்தையும் பார்த்து தீமோத்தியும் தன்னுடைய வாழ்க்கையை ஜெபத்தில் கட்ட ஆரம்பித்தார். அவரோட வாழ்க்கை ஒரு பயங்கர சவாலான வாழ்க்கையாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், உங்களோட பயிற்சி புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், பூமி அதிர்ச்சியால் ரட்சிக்கப்பட்டவர் யாருன்னா பவுல் சீலா. இந்த பவுல் சீலாவோட வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த செகண்ட் ஜேர்னி, பாலோட செகண்ட் ஜேர்னியில் தான் பால் தீமோத்தியும் மீட் பண்ணுறாரு, சீலாவையும் மீட் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பெரிய சீஷர்கள், தேவனுக்கு பிடித்த சீஷர்களாக இருந்தாங்க, அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. பாருங்க, இந்த சீலா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா பவுலும் சீலாவும் பூமி அதிர்ச்சி நடந்த இடத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பூமி அதிர்ச்சியால் ரட்சிக்கப்பட்டவர் யாரு? பவுல் சீலா. எந்த இடத்துல? பிலிப்பி பட்டணம். எந்த இடம்? சிறைச்சாலை. பிலிப்பி பட்டணத்துல இருந்த சிறைச்சாலையில் நடந்த காரியம். இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நீங்கள் கீழே லைக், கமெண்ட், ஷேர். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்கல்ல, லைக்னா லைக் கொடுப்பீங்க, ஒரு கமெண்ட் கொடுப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்க இல்லை? ஸோ அதே போல் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்யணும். உங்களோட சொந்த கருத்தை நீங்கள் இதில் எழுதலாம். ஜாமீன் கொடுத்தவர் யாசோன்ற ஒருவர் ஜாமீன் கொடுத்தாராம். யாருக்கு? நம்முடைய பவுல், சீலா இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தார். ஜாமீன் கொடுத்தவர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 5லேருந்து 9 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். எந்த இடத்துல? தெசலோனிக்கேன்ற பட்டணத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஓன் லைக், உங்களோட கமெண்ட்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்து 3வது ஒர்க் ஷீட் என்னன்னு பார்த்தோன்னா, உன் சாட்சி வாழ்வின் மூலம் சுவிசேஷத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வாய் என்பதை லைஃப் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளில் பதிவு செய்யவும், அவைகளை நடைமுறைப்படுத்த குழுவாக ஜெபிக்கவும். இந்த லைஃப் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர், இதில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட சொந்த கருத்துக்களை இதில் எழுத போகிறீங்க. நான் உதாரணத்துக்கு வீட்டில் எப்படி சாட்சியாக இருக்கலாம்? பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், வீட்டு வேலையில் உதவி செய்தல், சுத்தம் செய்தல், காலையில் எழும்புதல், சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் திருப்தியுடனும் பொறுமையுடனும் செயல்படுதல், பொறுப்புடன் செயல்படுதல். இதெல்லாம் நான் வீட்டில் நம்ம சாட்சியாக இருக்கதை சொல்லியிருக்கேன். நீங்களே எழுத போகிறீங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல எப்படி சாட்சியாக இருக்க போகிறீங்க, ஆன்லைன் கிளாஸில் எப்படி சாட்சியாக இருக்க போகிறீங்க, வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வேறு விண்டோவில் நம்ம கோராலேருந்து ஆன்சர் எடுத்து இங்கே கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதக்கூடாது. நம்ம ஆண்டரோட பிள்ளை இல்லை, அப்போ நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும். அதே போல் நம்ம கேம் பார்த்துட்டு, கேம் விளையாண்டுட்டு அப்புறம் நம்ம இந்த காரியங்களை, நம்ம பாடத்தையும் கேட்குற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் ஆலயத்தில் நம்ம எப்படி சாட்சியாக இருக்க போகிறோம், பொது இடங்களில் நம்ம எப்படி சாட்சியாக இருக்க போகிறோம், இந்த காரியங்களை உங்களோட சொந்த கருத்துக்களை நீங்கள் எழுதுங்க. ஜெபத்தோடு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்யணும். இந்த 2ஆம் நாளுக்குரிய வசனம், மனன வசனம், மார்க்கு 16:18. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த வசனம்தான் மனன வசனம். இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிரமமாக செய்கிறப்ப நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்வீங்க. இன்னும் இந்த பவுல், பர்னபா, சீலா போல் நம்மளும் வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னும் நிறையா பேர் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி புக் வேணும்னா நம்ம சர்ச்லேருந்து நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறப்ப மேலே உங்கள் நேமையும் உங்கள் இமெயில் ஐடியும் நீங்கள் எழுத மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீட் யூ டுமாரோ.